அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா இபுல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று தலைப்பிறை, முஹர்ரமுடைய தலைப்பிறை தென்பட்டால் நாளை இஸ்லாமிய ஹிஜ்ரி வருடத்துடைய முதல் மாதம், அதனுடைய முதல் நாளாக இருக்கிறது. முஹர்ரம் மாதம் அல்லாஹு தாலா அவருடைய மாதமாக பிரகடனப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஷஹருல்லாஹில் முஹர்ரம். வருடத்தில் வரக்கூடிய எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹ்வுடன் சேர்த்து நபியர்கள் சொல்லவில்லை. ரமலான் மாதம் அல் குர்வான் இறங்கிய மாதம், நிறைய அதிகமான சிறப்புகள் இருக்கிறது. ரமலான் மாதத்தை கூட அல்லாஹு தாலா தன்னுடைய பேருடன் சேர்த்து சொல்லவில்லை. ஆனால் முஹர்ரம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட, கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே நமக்கு என்ன அமல்கள் இருக்கிறது என்று சொன்னால், முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அஃதலு சலாத்தி பாதல் மக்தூபா அஸ்ஸலாத்து ஃபி ஜௌஃபில் லைலி. கடமையான தொழுகை, அந்த தொழுகைக்கு பின்னால் தொழுகையில் மிக சிறந்த தொழுகை இரவு நேர தொழுகை, இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை என்று சொல்கிறார்கள். கடமையான ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான தொழுகை என்பது இரவு நேர தொழுகை, இரவு நேரத்தில் தொழக்கூடிய நஃபிலான தொழுகைகள் என்று சொல்கிறார்கள். வ அஃதலு சியாம் பாத ரமதான், பாத சியாமி ரமதான். நோன்புகளில் ரமதானுடைய கடமையான நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு சியாமு ஷஹரில்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு என்று சொல்கிறார்கள். அப்போ முதலாவது நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும், முஹர்ரம் மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு ரமதானுடைய நோன்புக்கு அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்புக்குரியது. எனவே ரமதான் முஹர்ரம் மாதத்திலே நாம் நமக்கு முடிந்த அளவு அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும். நபி அவர்கள் மாதம் முழுக்க நோன்பு நோற்றது ரமதானுடைய மாதத்திலே. ரமதானுடைய மாதத்துக்கு அடுத்ததாக ஷாபான் மாதத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வது போன்று அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு சிறந்த நோன்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிகமாக நமக்கு என்ன செய்யலாம், முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அதே போன்று இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளிலே நாங்கள் நோன்பு நோற்பது சுன்னாவாக இருக்கிறது, சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. அந்த நாளை நாம் ஆஷூராவுடைய நாள் என்று சொல்வோம். நபியர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய அந்த முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளிலே நோன்பு நோட்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது, நீங்கள் நோட்கக்கூடிய நோன்பு அஹ்தசிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு, நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், சென்ற வருடத்துடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடுகிறது. ஒரு வருட பாவத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு நோன்பின் மூலமாக பரிகாரமாக மாற்றிவிடுகிறான். எனவே முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் நோன்பு நோற்பது நாங்கள் சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. அந்த நாள் ஆஷூராவுடைய நோன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு நோன்பை நோட்போம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நம்முடைய சென்ற வருடத்துடைய பெரும் பாவம் அல்ல, சிறிய பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா அதை குற்ற பரிகாரமாக மாற்றிவிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் அங்கே பார்க்கிறார்கள், முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளில் யூதர்கள் நோன்பு நோட்கிறார்கள். நபி அவங்க கேட்குறாங்க, ஏன் இவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள்? அவங்க சொல்கிறாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹ், இது ஒரு சிறந்த நாள், ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு மகத்தான நாள். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராஈல மின் அதுவிஹிம், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டம் பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனிலிருந்து பாதுகாத்த நாள், ஃபிரௌனிலிருந்து அந்த எதிர்களிடத்திலிருந்து பாதுகாத்த ஒரு சிறந்த நாள். எனவே ஃபசா மஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள், சுக்ரன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். அப்போ நபியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு யூதர்களை விட நாம் மிகவும் நெருக்கமானவர்கள், நாம் மிகவும் உரிமையுடையவர்கள், எனவே அந்த நாளை நாங்கள் நோன்பு நோட்போம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு நோற்றார்கள். சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் என்ன சொன்னார்கள்? நோன்பு நோட்குமாறு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளை நாங்கள் நோன்பு நோட்பது சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. நபி அவர்கள் இப்படி முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளை நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் நாமும் நோன்பு நோட்கிறோம், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நோன்பு நோட்கிறார்கள், எனவே நாங்கள் இருவரும் இரண்டு சமூகம் ஒப்பாகிறோமே என்று சொல்கிறார்கள். நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்னத் தாசியா, நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால் 9வது நாள் நான் நோன்பு நோட்பேன் என்று சொல்கிறார்கள். எதற்காக வேண்டி? யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. எனவே 9வது நாளில் நோன்பு நோட்பது சுன்னாவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி விளங்கிக் கொள்ளும் பொழுது, அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பது சிறப்புக்குரிய விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளும் 10வது நாளும் நாம் நோன்பு நோட்பது சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை தவிர முஹர்ரம் மாதத்துக்கு வேறு ஏதாவது சிறப்புகள் இருக்குதுன்னு சொன்னால், அதாவது நபியவர்கள் சொன்ன எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. முஹர்ரம் மாதத்திலே பல விதத்தான சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்களை செய்வார்கள், அதற்கும் அதாவது மார்க்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நபியவர்கள் முஹர்ரம் மாதத்திலே நமக்கு என்ன அமல்களை செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்களோ அந்த அமல்களை நாங்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.